Dear friends and children, vanakkam. Naan anbudan LKN. Ellarum eppadi irukkeenga? Safe-a irukkeenganu nambren. Innikku learn languages la nama Hindi. Pona episode la enna paarthom? Madhyama portions thodangi irken naan. Prathmik students-ukkana revision ellam paarthom. August-oda adu mudinjathu. எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்க. பிராத்மிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுன்னு நம்புகிறேன். இப்போது மத்தியமா புக் வாங்கிட்டு வந்து என்னோட இந்த லெசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் அன்புடன் எல்கேஎல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஃப்ரீயாக ஆன்லைனில் நான் மத்தியமா போர்ஷன் சொல்லி கொடுக்குறேன். பெனிஃபிட் உங்களுடையது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பத்திய பார்த்தோம். சிலபஸ்ஸெல்லாம் பார்த்துட்டோம் போன எபிசோடில். பத்தியனா போயம். ஃபஸ்ட்டு போயம் சங்கத்தி கஃபல். சங்கத்தி ஃப்ரெண்ட்ஷிப். யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த போல தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவிஞர். இப்போ சப்தார்த்தை பார்த்துட்டோம். சந்தர்ப்ப சகித் வியாக்கியம் அப்படின்னா அனோட்டேஷன். ஹூ செட்டு ஹூம் வென் வாட் இஸ் த மீனிங் அப்படி கேட்குறாங்க இல்லையா இங்கிலீஷில். தமிழில் இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த போயமில் வருது, கவிஞர் யார், யார் சொல்கிறார், யாரிடம் சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு வரும் போயமில் அதே தான். சந்தர்ப்ப சஹித் வியாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நிம்னலிக்கித் பிரஷ்னும் கே உத்தர்லிக்கே. நிம்னலிக்கித் அப்படின்னா ஃபாலோயிங், கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த போயம்லேயே கேள்வி பதில். பிராத்மிக் மாதிரி அவ்வளவு ஈஸியாக இருக்காது மத்தியமா. இதனுடைய சிலபஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பிராத்மிக் அளவுக்கு ஈஸி கிடையாது. அதனால் நல்லா கவனமாக படிங்க. புரே கைசே பலே பண்ணாத்தே. கெட்டவன் எப்படி நல்லவனாக மாறுறான் அப்படின்னா, பலே லோகோங்கே சாத் சங்கதி கர்னே சே புரே லோக் பலே ஹோ ஜாத்தே ஹே. நல்லவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கெட்டவன் முட்டா கூட மூர்க கூட நல்லவனாக மாறிடலாம், குட் கேரக்டர் ஆகிடலாம். ஏன்னா ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அதை நான் அதிலே சொன்னேன், உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு நல்லவனாக இருந்தால் நல்லதை மட்டுமே சொல்லி கொடுப்பான். அது தான் இதுங்க மீனிங். கிஸ்கி சங்கத்தி சே கீட் பத்தங் செல் ஜாத்தாக. கீட் பத்தங்கிறது இந்த விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லைட் எரியுதுன்னு பக்கத்தில் வரும், அந்த லைட்டில் விழுந்து செத்துரும். அது மாதிரி எதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் இந்த கீட் பத்தங் அதாவது அந்த விட்டில் பூச்சி எரிஞ்சிருது. தீபக்கி சங்கத்தி சே கீட் பத்தங்கே ஜல் ஜாத்தே. அந்த பூச்சி ஒரு லைட்டு பற்ற வச்சோம்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து விழுந்து செத்துரும். கமர் கியோ நஷ்ட ஹோ ஜாத்தே. ஏன் தாமரப்பூ அழிஞ்சு போகுது. பாலிங்கி சங்கத்தி சே கமல் நஷ்ட ஹோ ஜாத்தே. பாலி அந்த சேரும் சகதியுமாக இருக்குது மற்ற பொருட்களினால் தாமரப்பூவும் வாடி போகுது. லக்கடி கோயலா கைசே ஹோ ஜாத்தே. மரம் எப்படி கறி ஆகுது அப்படிங்கிற. லக்கடிங்கிறது மரம், கோயலா அப்படின்னா கறி. கோயல்னா குயில்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆகுக்கே சாத் மில்னேசே லக்கடி கோயிலாக பஞ்சாத்திக. நெருப்பு வச்சு கொளுத்துனா மரமெல்லாம் எரிஞ்சு கறிக்கட்டை ஆகிடும். இப்போ கறி தேவைப்படுறவங்க மரத்தை எரிச்சு கறி ஆக்குவாங்க. சரி, சங்கத்தி கஃபல் கவிதாக்கா சாராம்ச அப்படி சப்தோமே லிக்கி. ஆமாம், ஒரு சாராம்சம் கேட்பாங்க. மூணு கொடுத்து ஒன்று கேட்பாங்க, சாய்ஸ். 15 மார்க் இருக்குது. ஓகே, இப்போ சங்கத்தி கஃபல் கவிதாவினுடைய சாராம்சம் எழுதுங்க அப்படின்னு கேட்டாக்க, இதை நீங்கள் எழுதணும். ஹெட்டிங் போட தவறக்கூடாது. சங்கத்தி கஃபல் அப்படின்னு மேலே ஹெட்டிங் எழுதி ஒரு அண்டர்லைன் போட்டுட்டு எழுதுங்க. சங்கத்தி கஃபல் கவிதாகமே அச்சே ஏவம் ஆதர்ஷ லோகம் கே சாத் மித்திரத்தா கர்ணே கேலியே சலாஹ் தெத்திகை. இந்த சங்கத்திக்கா ஃபல் போயம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதர்ஷ லோகம் அப்படின்னா என்ன,
நல்ல கேரக்டர் இருக்கிற மக்களோட மித்திரத்தா ஃப்ரெண்ட்ஷிப் கர்ணேசி, நமக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுது சலா திட்டி. கவி கவிதா மே அநேக் உதாரண டிக்கட் ரஸ்திகை கவிதாவில், இந்த கவிதையில் கவிஞர் நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். கீ, இந்த கீ வந்து பேர்ட்டுங்கிற மீனிங்கில் வரும். இந்த ரெக்ஸ்பிச்சில் நீங்கள் யூஸ் பண்ணணும், கிராமர் வரும்போது சொல்லி கொடுக்குறேன். சங்கத்தி அச்சி ஹொத்திகை, அச்சையில் கொங்கி சங்கத்தி அச்சி ஹொத்திகை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் நல்லபடியாக இருக்கும். சாதாரண லக்கடி சந்தன் கி லக்கடிக்கே சாத் ரெக்னேசே சுக்கந்தி பண் ஜாத்திகே, சாதாரண மரத்துண்டு சந்திரன் மரத்துண்டு கூட வச்சாக்க அதுக்கும் வாசனை வந்துடும். சாமானிய மிட்டி பி குலாத்கி சங்கதி சே குஷ்பு பிராப்த கத்திகை, சாதாரண மண்ணு கூட ரோஜாப்பூ சேர்ந்து வச்சா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்ல வாசம் கிடைக்கும். இஸ் தர அகர் புரே லோக் அச்சே லோகம் கே சாத் மித்திரத்தா கரெங்கே தூ வே அச்சே பண் ஜாத்திகே, இது மாதிரி கெட்டவர்கள் கூட நல்லவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நல்லவங்களாகலாம். க்யோங்கி ஹம் ஜூ சங்கத்தி கட்டேகை வைசேகி ஃபல் பார்த்தேன், ஏன்னா நாம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ அது மாதிரி தான் பலன் கிடைக்கும். கோயி பி சீட் அகர் காஜர்கே சாத் மிலே தூ வே காலி ஹோ ஜாத்திகை, எந்த பொருளாக இருந்தாலும் கருப்பாக கண்மையோடு சேர்த்து வச்சா அது என்னாகும், கருப்பப்பு. லதாயி அகர் பேடுக்கே சாத் தோஸ்தி கரேந்தோ பேடுக்கே சஹாரே வே ஊப்ப தக் பகுத் ஜாத்திகை, லத்தானா கொடி, கொடி மரத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால என்ன ஆகுது, அது அதனுடைய மேலேயே படர்ந்து போகுது. கீட் அவர் பத்தம் தீபக்ஸே தோஸ்தி கற்கே ஜல் ஜாத்திகை, புழு பூச்சிகளெல்லாம் என்ன ஆகுது, விளக்கில் விழுந்து எரிஞ்சு போகுது. அத்தக ஹம் ஜோ சங்கத்தி கர்த்தைகள் வைசேகி பல் பார்த்தேன், இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ அப்படி தான் பலன் கிடைக்கும். பத்தக்கே சாத் மில்க மெஹந்தி லால் ரங்கு பார்த்தகை, பத்தக்கே சங்கத்தை எப்படி வரும், கல்லில் வச்சு மெஹந்தி மருதானியை அரைப்போம், அது அரைக்கிறதுனால சிகப்பு லால் கலர் வருது. சக்கர் பி பானிக்க சாத் மில்க ஷர்பத் பண்ணத்தகை, தண்ணியில் கூட சர்க்கரை சேர்த்தா அது ஷர்பத் ஆகிடும். பாலைக்கு சாப் சங்கத்தி கற்கே கமல் நஷ்டி ஹோஜாத்தகை, கெட்ட பூக்கள் அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சகதியோடு சேர்ந்து தாமரப்பூ பாடி போகுது. அத்தக ஹம் ஜூ சங்கத்தி கத்தேகை வைசேகி பல் பார்த்தீங்க, நம்ம என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி பலன் தான் கிடைக்கும். இது ஒவ்வொரு பேராகிராஃப்க்குமான பாவார்த்தை. சாராம்சம் சொல்லலாம், சம்மரி சொல்லலாம். கப்படையே சாபுன்கே சாப் மில்க சாஃப் ஏவம் சுந்தர் ஹோ ஜாத்திகை, இப்போ துணி துவைக்கிறோம் எப்படி சாபுன் சோப்பு போட்டு துவைக்கிறோம் அப்போ சுத்தமாயிடுது. லக்கடி ஆக்கே சாத் மில்க கோயிலே ஹோ ஜாத்திகை, மரங்களெல்லாம் ஆக் நெருப்பு வச்சா அதனுடைய பலன் என்ன, கறி கிடைக்கும். அச்சே மனுஷ அகர் புரே லோகோங்கே சாத் மித்திரத்தா கரேங்கே தோங்கோ சபி லோக் புரேஹி கரேங்கே, ஒரு நல்ல மனிதன் ஒரு கெட்டவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா மக்கள் என்ன சொல்வாங்க, அவனும் கெட்டவன் தான் சொல்வாங்க. க்யோங்கி ஹம் ஜூ சங்கத்தி கர்த்தேகை வைசேகி பல் பார்த்தேன், ஏன்னா நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கோமோ அப்படி தான் நமக்கு பலன் கிடைக்கும். அகர் ஹம் அச்சே பண்டித் யா வித்வான் அவர் படேலிக்கே வியக்திக்கே சாத் மித்திரத்தா கரேங்கே தூ ஹமாரி மூர்க்கத்தா தூர் ஹோ ஜாத்திகே, ஒரு வேளை அகர் அப்படின்னு என்ன அர்த்தம், இஃப் அப்படின்னு அர்த்தம், நாம் படித்த பண்டிதர் வித்வான் ரொம்ப படித்த ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம்னா நம்மளுடைய முட்டாள்தனம் தூரம் போயிடும், அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆர் ஹம்பி பண்டித் பண்டிகை, நாமளும் படித்து அறிவுடையவர்களாக ஆகும். லெக்கின் அகர் ஹம் சாலாக் லோகம் செய் மித்திரத்தை கரைங்கே தோ ஹமே பி அநேக் பிரக்கார் கி புரி ஆஜத்தோ ஆஜாத்தே, சாலாக் தந்திரம் என்ன பண்ணலாம், அர்த்தம் கூடி எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தானா, அவன் நமக்கும் அதைத்தான் சொல்லி கொடுப்பான், நமக்கும் அந்த கெட்ட நடவடிக்கை வந்துடும். இஸ் தர அநேக் உதாரண்கே மாதியம் சே ஹம் சிக்கே ஹன் கி ஹம் ஜிஸ் தர கி சங்கதி கர்த்தே ஹன் உஸ் தர கா ஃபல் பத்தே,
இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளோ உதாரணங்கள் மூலமாக த்ரூ மாத்யம் அப்படின்னா த்ரூ நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் நாமளும் நல்லவங்களாக இருக்கும். இஸ்லே சதாகமே அச்சே ஏவும் சுச்சரித்திர வாழும் வியக்தியும் கேசாட்சி தோஸ்தி யா மித்தர்த்தா கர்ணிகை சரித்திரன கேரக்ட் சுச்சரித்திரன வெரி குட். சுங்கிறதுக்கு குட்டுங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. ஷீல் அப்படின்னா நல்ல, சுஷீல் அப்படின்னா ரொம்ப நல்ல அப்படின்னு அர்த்தம். சுஷீலா அப்படின்லாம் பேர் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி நல்ல வெரி குட் கேரக்டர் இருக்கிற மனிதர்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராதே கவிஞர் இந்த சங்கத்தி கப்பல் லெசனில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கங்க, ரொம்ப நல்ல போயம், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்த போயம் பார்க்கலாமா? ஓகே. எக் பூந்த், எக் பூந்துன்னா ஒரு துளி, ஒரு துளி தண்ணீர், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஜோஹி நிக்கல்கர், ஜோ நிக்கல்கர் பாதலும் கி கோது சேத்தி அபி எக் பூன் குச் ஆகேபடி. பாதல்னா மேகம், மேக கூட்டத்தில் இருக்குது மழை நீர், அது வந்து மழையாக பெய்யுது, பெய்யும்போது ஒரு துளி அந்த மேக கூட்டத்தின் அடியிலிருந்து அந்த மேக கூட்டத்தின் மடியிலிருந்து ஒரு துளி புறப்பட்டு வந்துச்சு அப்படின்னா, சோச்சனே ஃபிஸ்ஃபிர் யகா ஜீமே லகி, அங்கேருந்து ஒரு துளி நீர் வந்து கீழே விழுது, விழும்போது அது யோசிக்குது எங்கே போகலாம் அப்படின்னு. ஆ க்யோ கர் சோடுக்கர் மையோபடி, அது நினைக்குதான் ஏன் நான் என் வீட்டை விட்டு இப்படி கீழே இறங்கினேன் அப்படின்னு நினைக்குதான் அந்த துளி நீர். வீடுங்கிறது அதுக்கு என்ன, அந்த மேகக்கூட்டம். தாய் மேரிய பாக்யமே கியாகை பத்தா, என்னுடைய அதிர்ஷ்டம் என்ன, என்னுடைய விதி எப்படி எழுதியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு வருது. மை வச்சுங்கி யா மிழுங்கி தூளுமே, நான் வந்து காப்பாற்றப்படுவேனா இல்லை மண்ணில் போய் விழுவேனா அப்படின்னு நினைக்குது. யா ஜலுங்கி கிர் அங்காரே பர்கிசி, இல்லை நான் எங்கேயாவது முற்றத்தில் விழுந்து எரிஞ்சு போவேனா. சுப்படுங்கி யா கமல் கே பூலுமே, இல்லை தாமரம் மேலே போய் விழுவேனா. மழை நீர் எங்கே வேணா விழுவும் இல்லையா, குளம் கொட்டை நதி வீதி எல்லாத்துலேயும், வீடு மரம் எங்கே வேணா மழை துளி விழும். அந்த கீழே விழுற மழை துளி வந்து தன்னுடைய அதிர்ஷ்டத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு வருது. பஹ்கயி உஸ் கால் எக் ஐசி ஹவா, ஒரு காற்று வந்து அதை இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. சமுத்திர ஓர் ஆயி அன்மணி, அன்மணி நினைக்காம அதிர்ஷ்டவசமாக சமுத்திரத்து மேலே போய் சேருது. எக் சுந்தர் சீப்புக்கா முஹ்தா குலா, ஒரு அழகான சிற்பி அது வந்து வாயை திறந்துட்டு இருக்கு. வா உஷிமே ஜாப்படி மோத்தி பனி, அந்த ஒரு துளி நீர் அந்த சிப்புக்குள்ளே பட்டதுமே சிப்பு டக்குன்னு மூடிக்கும், மூடிட்டாதான் அது வந்து முத்தா வளரும். அந்த மாதிரி அந்த ஒரு துளி நீர் வந்து அந்த சிப்புக்குள்ளே போய் சேருது. வா உஷிமே ஜாப்படி மோத்தி பனி, அதில் இருந்து அது நல்ல அழகான முத்தா வளருது. லோக் யோகிஹை ஜிகித்தே, இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்பவுமே மனசு வருத்தப்படுறாங்க, சோச்சுட்டே யோசிக்கிறாங்க. ஜக்தி உன்கோ சோர்னா படுத்தா ஹைகர், அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிந்து கர்கா சோர்னா அக்ஸர் உன்கே, அடிக்கடி வீட்டை விட்டு புறப்படும் போது அவங்க பூந்தியா குச் ஓர் ஹி தேஸ் தேத்தா ஹைக்கர், அவங்களுக்கு கொடுக்கறது என்ன,
ஒரு மனுத்துளியா இல்லை வேறு ஏதாவதா விதிவசமாக அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கும்னு தெரியாமல் தான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்ல வராரு இதில் கவிஞர். கவிஞருடைய பேர் வந்து ஸ்ரீ அயோத்திய சிம்ஹ உபாத்யாய். அவர் பேர் ஸ்ரீ அயோத்திய சிம்ஹ உபாத்யாய் ஹரிபோத். ஹரிபோத்துங்கிறது அவருடைய புனைப்பெயர். சரி, சப்தார்த்தத்தை பார்க்கலாமா? மீனிங்ஸு படீன் நிக்கலி புறப்படுறது, அங்காரா ஆக் முற்றம் வராண்டா சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி, அன்மணி அனிச்ச தெரியாமல் நடக்க போகுது, பதா லிக்காகுவா லிக்கித் அதாவது என்ன தெரியலையே நம்ம விதி என்ன எழுதியிருக்கோ தெரியலையே நம்ம தலையில் அப்படி சொல்லுவோம் இல்லையா அவன் தலையெழுத்து அப்படின்பாங்க. சமுத்திர சாகர் சமுத்திர கடல், திஜிக்தா சங்கோச் கர்ணா அப்படி புடம்புவாங்க ஒரு சில என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. சரி, அபியாஸ் நிம்னலிக்கித் பத்யாம்சகா பாவார்த்த ஹிந்தி மே லிக்கியே, இந்த பேராகிராஃப்னுடைய மீனிங் ஹிந்தியில் எழுதுங்க. பேல் மேரே பாக்யமே கியாகை பத்தா, கடவுள் என்னுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். மை பச்சுங்கி யா மிருங்கி தூள்மே, நான் காப்பாற்றப்படுவேனா இல்லை மண்ணில் போய் விழுவேனா, யா ஜலுங்கி ஷிர் அங்கேரே பர்கிசி இல்லை ஏதாவது ஒரு முற்றத்தில் விழுந்து மறைஞ்சி போவேனா, சூ படுங்கி யா கமல்கே ஃபூலுமே இல்லை போய் தாமரையில் போய் விழுவேணும் அப்படின்னு நினைக்குது. சந்தர்ப்பம் எங்கே கொடுக்குறாங்க? எஹ் பத்யாம்ச எஹ் பூந்த் சிஷ்ய கவிதா செயலியாக இது முதல்ல எழுதணும். எஸ் கவிதா கே கவிஹை ஸ்ரீ அயோத்திய சிம்ஹ உபாத்யாய் ஹரிபோத், கவிஞருடைய பெயர் கண்டிப்பாக எழுதணும் ஓகேவா. அப்புறம் பாவார்த்தம், பாதலும் கி கோதி சே நிக்கல் கரிய பூந்த் பாகராயா, மேகக்கூட்டத்திலிருந்து ஒரு துளி நீர் வந்து வெளியே வந்துச்சு, உஸ்னே பகவான் ஸ்ரீ பூச்சா கி உஸ்கே பாகிமே கியா லிக்கா ஹே, கடல்கிட்ட வேண்டது இது என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு. வா பாகர் நிக்கல் ஹர் பட் பாயங்கி யா தூள்மே நிக்கர் கல்மிட் ஜாயங், நான் வெளியே வந்து காப்பாற்றப்படுவேனா இல்லை மண்ணில் விழுந்து மறைஞ்சி போவேணா அப்படின்னு நினைக்குது. உசே மாலும் நகிக்கி வஹ் அங்கேருமே படுக்க பெல்டா ஏங்கி ஏ கமல்கே ஃபூலுக்கே தலோம் பர் கிற்படி உஸ்கே நஜீப் மே கியாலிக்காகை, அதனுடைய தலையெழுத்து என்ன? முற்றத்தில் விழுந்து வீட்டில் விழுவேனா இல்லை எங்கேயாவது போய் தாமரையில் விழுவேணா தாமரை பூவில் அப்படின்னு நினச்சிட்டு கவலையோடு வருது, வருத்தப்பட்டு வருது அந்த பூந்து. லோக் யோகி ஹே ஜுஜக்தா சோச்தா ஜபிக்கி உன்கோ சோர்ணா படுத்தா ஹே கிந்து கர்கா சோர்ணா அக்சர் உன்ஹே பூந்து சா குட் ஓர்ஹி தேத்தா ஹை கர், அதாவது எப்பெல்லாம் மனிதன் இந்த வீட்டை விட்டு வெளியே வரானோ அப்பெல்லாம் இந்த பூந்து மாதிரி அவனும் கவலைப்படும். சந்தர்ப்பம் ஏஹ் பத்யாம்ச ஏக் பூந்தாம கவிதா சேவியாகை எஸ் கவிதா கே கவிஹை ஸ்ரீ அயோத்யா சிம்ஹ உபாத்யாய் ஹரிபோத், இது எழுதுறோம் கண்டிப்பாக. ரெண்டு மார்க் சந்தர்ப்ப பாவார்த்த மீனிங், இன் பக்தியும் மீ கவி எஹ் ககனா சக்தே ஹென் கி லோக் அப்னா கர் சோடுக்கர் பாகர் நிக்கத்தே ஹைத்தோ ஹிசக்தே டர்த்தே, புலம்புறாங்க பயப்படுறாங்க, லேக்கின் உன்கோ டர்னேக்கு அவசியக்கத்தா நகி ஹே, ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கியோங்கி உன்கோ யக் விஸ்வாஸ் ஹோனா சாஹிய ஹெக்கி வே இஸ் பூந்திக்கு தர அச்சே ஜகஸ் ஜாக்கர் உத்கிருஷ்ட பன்றாத்தே ஹே, கவலைப்படாதீங்க நீங்களும் இந்த ஒரு துளி தண்ணீர் மாதிரி, தண்ணி என்ன பண்ணுது சித்கி அந்த ஜாக்க எக் மோத்தி பண்ணுறாத்தா ஐசா, நீ கவலைப்படாதப்பா நீ சிப்புக்குள்ள முத்து மாதிரி நல்ல விதமாக போய் சேருவேன் அப்படின்னு தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு இந்த கவிதையில் கவிஞர். ஸோ ஃப்ரெண்ட், மத்தியமாக லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், படிங்க
டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை கேட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும். அப்புறம் புக்கை வச்சு எழுதி பாருங்க, எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா புரியும். படிங்க, நிறைய நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி லேட் பண்ணாதீங்க. அன்னைக்கு லெசனை அன்னைக்கு படித்து எழுதி பாருங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னுடைய சேனல் அன்புடன் எல்கேஎன், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த எபிசோட் சந்திப்போம். பை.